என் ஃப்ரெண்டு புதுசாக எஸ்யூவி ஒன்று வாங்கியிருந்தான். ஸோ அதனாலேயே அவனை காரை எடுத்துகிட்டு சொல்லி ஆஃபீஸ் கட்டுற சொல்லிட்டு நம்ம அந்த காரில் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது, காரை பற்றி என்னென்ன டவுட்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சு வச்சுருந்தேன். அதே மாதிரி அவன் காரையுமே எட்டு வந்துட்டான். ஸோ இன்றைக்கி அவனை போய் ஃபுல்லாக தொந்தரவு பண்ணுறோம், அந்த காரில் என்னென்ன இருக்குது நோண்டி பார்க்க போகிறோம். வெல்கம் டு வைபுத்ராதா, வாங்க ஃபஸ்ட்டு ஸ்டீரிங் கண்ட்ரோலை பற்றி அவன் கேட்டுடலாம். மெனு ஃபங்க்ஷனு ரெஸ்யூம் ஆப்ஷனு க்ரூஸோட ரெஸ்யூம் இது வந்துட்டு ஃபேவரட் நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கோம். என்ன ஃபேவரட் பண்ணீங்க? இங்கே மெனுஸில் எதனால் உனக்கு ஃபேவரட்டுன்னு சூஸ் பண்ணுவோம், அது ஸ்ட்ரெயிட் ஆகும், அதை கிளிக் பண்ணால் அது ஸ்ட்ரெயிட் ஆகணும். இது வால்யூம் அப் அண்ட் டவுனு, இது மீடியா கண்ட்ரோல்ஸ், இதெல்லாமே கால் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது, மியூட் பண்ணுறது, சோர்ஸ் மாற்றுறது, இது வால்யூம் இல்லை நெக்ஸ்ட். இதெல்லாம் ஒன் டச்சில் வருதா எப்படி? இதெல்லாம் ஒன் டச் விண்டோ வருதா எப்படி? இந்த இது மட்டும் பவர் ஒன் டச், அதான் ஒன் டச் அப் அண்ட் டவுனு, இது மட்டும். அங்கேருந்து மெமரி வந்து மூணு பேத்துக்கு வச்சுக்கலாம், மூணு மெமரி வச்சுக்கலாம், மூணு மெமரி வச்சுக்கலாம். யார் யார் ஓடுறாங்க? ஓஆர்விஎம்மும் அதே மாதிரி தானா? ஓஆர்விஎம்மா? ஓஆர்விஎம்மில் வந்துட்டு இதில் கிடையாது, எல்லுக்கு போனீங்கன்னா தான் ஓஆர்விஎம்மும் வரும். இப்போ இது வந்து இது மட்டும்தான், சீட் மட்டும் மெமரி சீட்டில் வருது. ஓகே, இதில் வந்து கியர் எதுவும் கிடையாதுண்ணா. வருது. இதே இது வந்து நம்ம வந்து மியூசிக் கிளிக் பண்ணலாம். இப்போ மியூசிக் கிளிக் பண்ணலாம், இங்கே இங்கே மியூசிக் கிளிக் பண்ணால் இங்கே மியூசிக் வந்துச்சு. இப்போ டீ தளபதி பாட்டு கேட்போம், பாட்டு ஓட மாட்டேங்குது. அது ஆண்ட்ராய்டு ஆட்டோ கனெக்ட் ஆகும்டா, கனெக்ட் ஆகலடா. அப்புறம் எப்படி உனக்கு எல்லாம் வருதுங்க? அது பழையசு கனெக்ட் ஆனது அப்படின்னு கேட்சர்லேருந்து வருது, ஆனால் இதான் கனெக்ட் ஆகலையா ஆண்ட்ராய்டு ஆட்டோ? சரி விட்டுருங்க, நம்ம இது எஃபர்ட் போட வேண்டாம், நீங்கள் வண்டி ஓட்டுங்க. அவங்களே போட்டு குடிச்சாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த லைட் எரியுது, இதே இது இதை பார்த்தோம்னா நமக்கு ஆம்பியன் லைட் மாதிரி வருது. இந்த இடத்துல எல்லில் வாங்கினா எல்லு வாங்கினா இந்த இடத்துலலாம் வந்துடும். இது வந்து AX7 ஆக்சுவலி, ஸோ அதனால் கிடையாது. இப்போ எஸ்ஓஸை கால் பண்ணால் வந்து அவங்களுக்கு போயிருமோ? ஆமாம், கால் நம்ம அந்த இது வாங்க அந்த மகேந்திரா அந்த இதுலாம் ஓகே. இது வந்து சைல்ட் லாக் ஆஃப் பண்ணுறதா? இது என்னது அது வந்துட்டு அந்த வார்னிங் ஆஃப் பண்ணியிருந்தா நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போ இந்த இந்த லைட்டு சன்ரூஃப் பட்டன் இந்த இருக்கு, ஆனால் பார்த்தீங்கன்னா இதை கழட்ட முடியாது. இது பத்திராது பத்திராது, இது மட்டும் தான் கரெக்ட் பண்ணுறேன். சன்ரூஃப் எவ்வளோ பெருசு போது பாருங்க, ஃபுல் சன்ரூஃப் ஓப்பன் ஆயிடுச்சு, ஃபுல் ஆஃப் பண்ணிட்டியோ. அது ஒன் டச் வந்து ஸ்கிரீன் மட்டும் தான் போகுது, இன்னொரு இன்னொரு டச் பண்ணால் இது வருதா? நல்லா இருக்கு, போகும்போது நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கு. மழையில போகும்போது திஸ் ஒன் வாஸ் வெரி நைஸ். ஆனா மழையில போனா ஃபுல்லா வந்து நான் வாங்குற மாசம் மாசம் ரூபா, இது சூப்பரா இருக்கு. மழையில என்ன போலியா? வாட் இஸ் திஸ்? எப்ப மழை பெஞ்சேன்னு சொல்லுமா? அதான் எஸ்ஓஎஸ் கிளிக் பண்ணா பட்டன் தான் வரும், அதுக்குள்ள இன்னொரு அதுக்குள்ள இன்னொரு பட்டன் வரும், அது வெளிய வரதுதா? ஓ ஓகே, கூல், நல்லா இருக்கு. இதுவும் நம்ம இத கொடுத்தா ஒரு தடவை கிளிக் பண்ணா அந்த ஸ்கிரீன் மட்டும் போயிட்டு போயிட்டு வருது, Sorry, I'm having trouble. Please try in a little while.
வை நெட்வொர்க் இல்ல. ஓகே சார், ரைட். ஓகே இப்போ நம்ம அங்கே போயிட்டு சன்ரூஃப் வெளியே வந்து எடுத்து பார்ப்போம். இது வந்து டேஷ் கேமுக்குள்ள மாதிரி இருக்கு. அதான் அடாஸா? அந்த அடாஸில் உள்ள கேமரா வச்சு முன்னாடி போகிறது. இதுலேயுமே அந்த அடாஸ் ஃபங்க்ஷன் எல்லாம் வந்துடுது. எல்லுக்கும் எல்லுக்கு எல்லுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வருது? அந்த 12 சப் ஊஃபர் அடாஸ்ல வந்துட்டு ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான், அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிறது கம்ப்ளீட்டா வண்டி ஸ்டாப் ஆகி ஆன் ஆகாது. ஸ்டாப் ஆகி ஆன் ஆகாது. முன்னாடி இருக்கிற நிப்பாட்டிட்டான் அப்படின்னா இது நிக்காது. இதோட லீஸ்ட் வந்துட்டு 20 வரைக்கும் தான் கம்மி ஆகும் பிரேக். கரெக்ட். ஓகே, ஏசி நல்லா பியூரா தான் வருது. இங்க வந்து நீ எக்ஸ்ட்ராவா இப்போ இது அந்த ஒயர்லெஸ், இது ஒயர்லெஸ் வந்து தனியா கொடுத்துட்டாங்களே, இது கிடையாது. ஸோ இவங்க தனியா வந்து யூஎஸ்பியோட கனெக்ட் பண்ணி இந்த பேடு மாதிரி கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இதில் அப்படியே வச்சுக்கணும் வச்சுக்கலாம். ஆனால் உன் ஃபோன்லேயும் ஒயர்லெஸ் கிடையாது, அக்கா ஃபோனில் மட்டும்தான் ஒயர்லெஸ் உண்டு, கரெக்டாக? அப்பா ஃபோன்லேயும் அவங்க அப்பா ஃபோனில் இருக்கா வச்சுக்கோங்க. ரெண்டு பேரும் ஃபோனில் தான் இருக்குது. இந்த பேட் நம்ம கடையில் தனியாக அக்சரீஸாக கூட வாங்கிக்கலாம். நீங்கள் நம்ம இதோட சேர்த்து வாங்கணும் அவசியம் கிடையாது. இப்போ இதில் வந்து ஹேண்ட் பிரேக் இருக்குது, ஆனால் வந்து எல்லில் வந்து பட்டன் சிஸ்டத்தில் வந்துடும், கரெக்டாக? எலக்ட்ரானிக் ஹேண்ட் பிரேக், அதான் எலக்ட்ரானிக் ஹேண்ட் பிரேக், அதான் பட்டனில் வந்துடும். புஷ் ஸ்டார்ட் பட்டன் இங்கே இருக்குது. எங்கடா நம்ம பட்டன் போயிட்டே இருக்கிறோம். இந்த பேர் என்னென்னு தெரில. நம்ம ஸ்டீரிங் திருப்பும் போது கூட இதாகுது, அந்த கைட்லைன் செக் பண்ணி வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிவர்ஸ் கேம் நல்லாவே இருக்குது. ஆனால் இங்கே வந்து 360 கிடையாது. நம்ம ஆனால் 360 போட்டோன்னா அதுக்கு அதுக்கு ஆப்ஷன் டீஃபால்ட்டாகவே இருக்குது இந்த SUV 700. நம்ம தனியாக இதை கல்ட்டி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. எல்லாத்துக்குமே ஆப்ஷன் இருக்குது, எல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் எல்லுக்கும் வந்து 5 lakh டிஃப்ரென்ஸ் வருது. அது என்னது, ரெட்டு எல்லோ க்ரீன் டிஸ்டன்ஸ்? இது டிஸ்டன்ஸ். இப்போ க்ரீனாக இருந்தால் நீ போய்க்கலாம், ரெட்டாக இருந்தால் இதுக்கு மேலே போனால் நீ இடிச்சிருவே அப்படின்றது தான். க்ரீனாக இருந்தால் க்ரீன் க்ரீனை தாண்டி எல்லோ வரைக்கும் நீ போய்க்கலையா? அதுக்கு மேலே போனால் தான் வரைக்கும் போகலாம். ரெட்டு டாட்டுக்கு போகலாம், ரெட் டாட்டுக்கு இதில் போகக்கூடாது. ரெண்டு அவ்வளோதாங்க. இப்போ டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கடைக்கு ரீச் ஐட்டம் போய் சாப்பிட்டு அதை அடுத்த வீலாக போடுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.